ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ்எம் யஷ்வந்த். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளைப்பூசணிக்காய் வச்சு சட்னிங்க. இந்த கிளைமேட்டுக்கு, இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப குளிர்ச்சி. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளாக செய்யலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா 200 கிராம் வெள்ளைப்பூசணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. தோல் சீவி அதை வந்து நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. ஒரு வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு வந்து ஒரு 5 பல், சின்ன பல் வந்து 5-6 பல் எடுத்துக்கிட்டேங்க. அடுப்பில் கடாயை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு, அதுக்கப்புறமா அதில் வந்து வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாமே போட்டு நல்லா சோறை வணங்குற வரைக்கும் வணக்கி விட்றணுங்க. வெங்காயம் நல்லா ஃபஸ்ட்டு வெங்காயமும் இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்லா கலர் மாறினோட தான் தக்காளி போடுறோம். அப்புறம் 2 வரமிளகாவும் போட்டு நல்லா வணக்கி விட்டுறணுங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம வெட்டி வச்சுருந்த வெள்ளைப்பூசணிக்காய் கடைசியாக போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி, தேங்காயெலாம் போட வேண்டியது இல்லைங்க, புளி வேணாலும் வச்சுக்கலாம். நான் புளி வைக்காம தான் அரைச்சி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சாப்பாட்டுக்கு. அதுக்கப்புறம் இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சைடிஷுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதுவரைக்கும் எங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து எங்களுக்கு இதே மாதிரி ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Thank you.